நாடு முழுவதும் இன்று 10வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. வலுவான ஜனநாயகத்திற்கு வாக்காளர்கள் கல்வியறிவும் விழிப்புணர்வும் என்பது இந்த ஆண்டு வாக்காளர் தின மையக்கருத்தாக உள்ளது. தேர்தல் நடைமுறைகளில் நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்து கடந்த ஓராண்டாக வாக்காளர்களிடையே ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த ஆண்டின் மையக்கருத்து அமைந்துள்ளது. நாடு முழுவதும் மாநில தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பல்வேறு வாக்குச்சாவடிகள் உட்பட சுமார் 10 லட்சம் இடங்களில் தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே நாளில் ஏற்படுத்தப்பட்டதை கொண்டாடும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் இன்று தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். வாக்காளர் தின உறுதிமொழியேற்பும் நடைபெறவுள்ளது. சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் வாக்காளர் தின உறுதிமொழியேற்பு நடைபெறவுள்ளது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொதிகை தொலைக்காட்சி இன்று காலை 11 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. இதற்கிடையே தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் 18 வயது நிரம்பிய அனைவரும் தங்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். This celebration reminds us of the constitutional rights of adult suffrage granted to every Indian citizen, irrespective of religion, caste, community, language, region, or socio-economic considerations. On this day, while reiterating our abiding faith in democracy, we renew our resolve to uphold the rich democratic traditions of our country and the sanctity of free, fair and peaceful elections. இதன் மூலம் ஜனநாயகத்தின் தேசிய நீரோட்டத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வழிவகை ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.